வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்றைய குரல் சிந்தனை, அவர் ஒரு வணிகர். எந்த பருவத்தில் எந்த பொருள் வாங்கி விற்றால் அவருக்கு லாபம், நிகர லாபம் கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்தவர், நல்ல அனுபவசாலி. அவருடைய மகன் படித்து முடித்துவிட்டு அதே தொழிலை செய்ய முன் வந்தான். அப்போ அந்த பையன், அவருடைய மகன், வெங்காயம் வாங்கி சேமித்து விற்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணான். அதுக்காக ஏற்பாடுகளை பண்ணான். அப்பா சொன்னார், இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம ஸ்டாக் வச்சோம்னு சொன்னால், சேமித்து வச்சோம்னு சொன்னால் அது அழுகிற பொருள், அதனால் நமக்கு வந்து நட்டம் வரலாம், அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகனுக்கு அறிவுரை சொன்னார். மகன் வந்து சரிங்கப்பா அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆனால் வந்து அவனுக்கு ஒரு ஆர்வம், நம்ம ஒரு தொழிலை செஞ்சு சிறப்பாக லாபம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். அதனால் அப்பா சொல்வதை கொஞ்சம் யோசிக்கலை, சிந்திக்கலை, மல மலன்னு வேலையில் இறங்கின அப்படின்னு. அந்த தொழிலை வெங்காயத்தை நிறையா வாங்கி வச்சு விற்கும் பொழுது பார்த்திங்கன்னா விலை குறைஞ்சி போச்சு, அதிக நேரம் இங்கே சேமிக்கவும் முடியாது, ஏன்னா வெங்காயம் வந்து அழுகிற பொருள், ஆகையினால் அவனுடைய நிகர லாபம் நட்டம். அப்போ என்னாச்சு, அதாவது மூத்தோர் அவங்க நல்ல அனுபவசாலி, அவங்க சொல்கிறாங்க அதை வந்து என்ன செய்யணும், அடுத்து வர்றவங்க சிந்திக்கணும், யோசிக்கணும், யோசித்து செயல்படணும். அப்படி இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்காமல் செயல்பட்டால் அந்த வேலை முடிஞ்சிருச்சு, தொழில் வந்து செஞ்சு முடிச்சிட்டான், ஆனால் வந்து என்ன நடக்குது, தொழிலில் நட்டம். நட்டம்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சி போயிடும். அதனால் யோசித்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் நன்றாக அறிவுரை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா, அதிகாரம் வந்து வினை தூய்மை 66, குறள் வந்து 658, கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பேழை தரும். அதாவது அவங்க சொல்கிறாங்க இந்த வழியில் போக வேண்டாம், அது சரியாக வராது அப்படின்னு சொல்லியுமே மீறி போனால் என்னாகும்னா, அந்த செயல் முடிந்தாலுமே துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு ஐயன் அருமையாக விளக்கமாக சொல்கிறாரு. இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த குரல் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த அருமையான கதை குரல் சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக தொடங்கும். நன்றி, வணக்கம்.